நடிகர் மாதவன் அமெரிக்கி பண்டிட் என்ற படத்தின் படப்பிடிப்புக்காக சமீபத்தில் விமானம் மூலம் துபாய் சென்றார் அந்த விமானத்தில் அவர் ஒருவர் மட்டுமே பயணித்துள்ளார் இது தொடர்பான வீடியோவை இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ளார் தனியாக பயணிப்பது ஆச்சரியமாக இருந்தாலும் மறுபுறம் வருத்தமாக உள்ளது இந்த நிலை சீக்கிரம் மாற பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் மாதவன் உரியடி இரண்டில் நடித்தவர் அதன்பின் மாடலிங்கில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தவர் இப்போது ஒரு படத்தில் நாயகியாக நடிக்கிறார் வெற்றி நாயகனாக நடிக்க இவர்களுடன் வித்யா பிரதீப் வனிதா தங்கதுரை உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் நவரச ஆந்தாலஜி படத்தில் ரவுத்திரம் என்ற படத்தை இயக்கினார் நடிகர் அரவிந்த் சாமி இதுபற்றி அவர் கூறுகையில் தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் இருந்தே இயக்கத்தின் மீது அதிக ஆர்வம் எனது முப்பது வருட இயக்குநர் கனவு நிறைவேறியதில் மகிழ்ச்சி நான் பணியாற்றிய இயக்குநர்கள் தொழில்நுட்ப தான் எனக்கான வழிகாட்டி இப்போது எனது படைப்பிற்கு பாராட்டுகள் கிடைத்து வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்றார் அண்ணாத்த எனிமி பொன்னியின் செல்வன் படங்களில் நடிக்கிறார் பிரகாஷ்ராஜ் படப்பிடிப்பு ஒன்றில் தவறி விழுந்ததில் இவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது இதற்காக சிகிச்சை பெறுகிறார் இதுபற்றி சிறிய எலும்பு முறிவு ஒரு அறுவை சிகிச்சைக்காக எனது நண்பர் மருத்துவமனையில் இருக்கிறேன் கவலைப்பட ஒன்றுமில்லை நலமாக உள்ளேன் என பிரகாஷ்ராஜ் கூறியுள்ளார் முன்னாள் கடற்படை வீரர் பிரகாஷ் இயக்கத்தில் ரகுமான் நாயகனாக நடிக்கும் ஆபரேஷன் அரபைமா படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்தது பிராஷ் கூறுகையில் நடுக்கடலில் நடந்த ஒரு உண்மையான ராணுவ ஆபரேஷனை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் இது இந்த ஆபரேஷனை நடத்தும் கடற்படை தளபதியாக ரகுமான் நடித்திருக்கிறாா் தமிழ்நாடு கேரளா அந்தமான் கோவா துபாய் உட்பட பல இடங்களில் பல கடல்களில் படப்பிடிப்பு நடந்துள்ளது தற்போது படப்பிடிப்புகள் முடிந்து மற்ற பணிகள் நடந்து வருகிறது என்றார் நீண்ட நாட்களுக்கு பிறகு கமல் போலீசாக நடிக்கும் படம் விக்ரம் லோகேஷ் கனகராஜ் இயக்க விஜய் சேதுபதி பகத் ஃபாசல் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர் இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்தது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஆகஸ்ட் இருபது முதல் காரைக்குடியில் தொடங்குகிறது செப்டம்பர் இரண்டு வரை அங்கு படப்பிடிப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ் தெலுங்கில் நடித்து வரும் நிவேதா பெத்துராஜ் கார் ரேஸிலும் அதிக ஆர்வமிக்கவர் இவர் கூறுகையில் தொடர்ந்து சீரியஸான கதாபாத்திரங்களில் நடிப்பது சோர்வடைய வைக்கிறது ஏதாவது சில இயக்குநர்கள் என்னுடைய குறும்புத்தனம் மற்றும் கவர்ச்சி பக்கத்தையும் காண்பிக்குமாறு கவர்ச்சியான கதாபாத்திரத்துடன் வருவார் என்று நம்புகிறேன் என்கிறார்